லவ் பத்தி நீ என்ன நினைக்கிற? வேஸ்ட்ங்க. பை சான்ஸ் எனக்கு ஆசை தான் கமிட் ஆனண்டு அன்ஃபோர்ச்சூனேட்லி வாய்ப்பு இல்ல. நீ உனக்கு யாக்க இல்ல. சாப்பாடு தான் சாப்பாடு தான் லவ்வா? சாப்பாடு தான் லவ்வா? தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? என்ன என்ன ஒரு ஃபீலிங் தான் இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்கின்ற மாதிரி. சினிமாவில அது போயிடும், மத்தபடி நம்ம வாழ்க்கையில வரும்போது லவ் வந்து மியூச்சுவலா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து. ஓகே, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளவுதான். லவ்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கேன் பொண்ணுக்கு அது மட்டும் தான், ஆனா நம்ம அப்பா அம்மா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ. லவ்னா என்ன இப்போ கழட்டி விட்டுருவாங்க, எதுக்கு லவ்வை பண்ணிக்கிட்டு இருக்குமா? ஜாலியாக இருக்குமா? அவ்வளோதான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக அவ்வளோதான். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? கமிட்டட் காய்ஸ்லாம் நடந்து போகிறாங்க, ஓகே. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன என்ன தோணும், என்ன செய்யணும் தோணும்? எடுக்க முடியல. ஒரு ஒரு அரை வெட்டி மாங்காவும் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல, இருக்கு பாய். உன்னாலதான் நான் மாங்கா தின்றேன், நீ தான் வாங்கி கொடுக்கணும். நீ இப்ப கமிட்டட்? நான் கமிட்டட்லாம் இல்ல. நீங்க கமிட்டட் இல்லங்க, கமிட்டட் இப்போ ஓகேவா? கமிட்டட் ஓகே. இந்த மொரட்ட சிங்கிள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மாறிடுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓ, கமிட்டட் இருந்தா சந்தோஷமா இருக்கலாமா? எதாவது அனுபவிக்குமோ அனுபவிச்சுக்கலாம். அந்த மாதிரி சட்ட கிழிஞ்சிருந்தோடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடுங்க. உங்க அம்மா ரெண்டு பிள்ளைய கூட பேசிக்கிட்டு தெரியுறா, பாத்துக்கோங்க. நீ இதான் என்ன இதுன்னு கண்டிக்கணும். இதை பத்தி உங்க அம்மாட்ட எதுவும் கருத்து சொல்றியா? நம்ப மாட்டாங்க. வாய மூடா, நல்லா வாயில வந்துடும். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தை காசி அழகி போட்டிக்கு போறோம். அவங்க லவ் பண்றாங்க, திடீர்னு நீங்க போய் கூட பிரிச்சு விடுறீங்க. நான் கொஞ்சம் அப்படி அவங்க எல்லாம் அவ்வளவு ட்ரூவா ஸ்ட்ராங்கா இருந்தா மறுபடியும் சேர்ந்து பாருங்க, மறுபடியும் சேர்ந்துக்கிறோம். ஓகே, நீங்க ஒரு கமிட்டட். அதுல இருந்து நான் ஒரு ஹெல்ப் பண்றேன், அவங்க லவ் ட்ரூவா இருக்கா இல்லையா தெரிய வைக்கிறேன். பொது நலம், பொது நலம். கமிட்டட் கமிட்டட் கைஸ் எல்லாம் மொத ஹெல்ப் பண்றாங்களா? லவ் எப்படி பிரிச்சு விட்டுறீங்க? ஜெனரேட் ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரோபோஸ் பண்ணுதுன்னா என்ன பண்ணுவ? என்ன சொன்னேன்? வேணாம் தான் சொல்லுவேன். ஏய், எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ? வேணாம் தான் சொல்லுவேன். ஆமா, அந்த பிள்ளை எப்படி திருத்த பாப்பேன்.
எப்படிப்பட்ட பையன் வேணும்? அழகா இருக்கணும். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஸ்டைலா இருக்கணும். நெக்ஸ்ட் நல்லா சம்பாதிக்கணும். அதான் நெக்ஸ்ட். என்ன பண்ணாலும் திட்டக்கூடாது. என்ன பண்ணாலும் கண்டிப்பா பண்ணணும் இல்ல. நீ லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுவீங்க? இப்ப லவ் பண்ணா ரெடியா இருக்கீங்க? அப்ப ஆக்சுவலா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ரெடியா இருக்கீங்களா? இல்ல இல்ல, எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன். டேய் விமலாவை பத்த எரும மாடு, என்ன பொம்பளை பத்த இருக்கு? என்ன பண்ணுவீங்க அழகா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. அந்த பையன் ரொம்ப அசிங்கமா இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றான், நல்லா லைட்டிங் எல்லாம் வச்சு பயங்கரம். ஆனா அந்த பையன் அசிங்கமா இருக்கான். வேண்டாம், ஒண்ணு இல்ல, என்ன சொல்ல வரானா, பையன் எப்படிப்பட்ட பையனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பையன் அழகா இருக்கணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கணும், கருப்பா இருக்கணும். ஏன் கருப்பானா? அதாங்க அழகே. கருப்பு தோளோட சிங்கமரு சீரோட இடமே பத்தி நான் கமிட்டட் தான். ஓகேங்களா? எனக்கு 2020 மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது, லவ் மேரேஜ் தான். ஒன்லி திங் இஸ் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறோம். அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறோம், செட்டில் ஆகிறோம், அதெல்லாம் வந்து இன்னும் பிசிக்கலி. மென்டலி எப்படின்னா ஒரு பொறுப்புகள் அதிகமாக வரும். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ணுவோம். அண்ட் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இதில் பார்த்துருந்தேன், பணம் மேல ஆசை வந்துட்டா கவனம் சிதறாம இருக்கும். நீங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் மணி இருக்கும்போது மத்தது எல்லாமே இதாயிரும். சோ நீங்க கமிட் ஆயிட்டீங்கன்னா இந்த லவ், இந்த நைட் கால் பேசுறது, ஷூ போட்டியாமா, சாப்பிட்டியாமா, சாக்ஸ் போட்டியாமா, அந்த கேள்வி எல்லாம் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் மணி. சோ வேலையில ஒழுங்கா இருக்கமா, மாமனாரை சந்தோஷப்படுத்துறோமா? பொண்ணை சந்தோஷப்படுத்தலாம் அந்த காலம். இப்போ வந்து வீட்டு மாமனாரை சந்தோஷப்படுத்துறோமா? ஒழுங்கா இருக்குமா? சொசைட்டிக்கு நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்குமான்றதுதான் விஷயம். இதெல்லாத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் மாதிரி தான், எல்லாத்தையும் கிராக் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து தாலின்ற ஒரு விஷயத்த கையில கொடுப்பாங்க. செதுக்குனாதான் பேபி சிற்பி அப்படின்ற அனுபவம் தான் ப்ரோ, அனுபவம் தான் வாழ்க்கை. ஓகே சிஸ்டர், பாத்துக்கோங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். அவர் வந்து கல்யாணம் பண்ணாலுமே உங்களை பார்க்காம மணியை மட்டும்தான் பாப்பாராம். அவரே அவர் வாயால சொல்லிட்டாப்ல. சோ வந்து பாத்துக்கோங்க. மதுரை வாழா யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மதுரைவாலாங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான் வந்து புட்டாவும்